ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்கு போகலாம். நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பண்ணோன்னா, இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கோம். சாம்பாருக்கு சைட் டிஷ் என்னன்னு பார்த்தா, எறா கருவாட்டிருக்குல்லங்க, அது தொக்கு பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது ஒரு 50-100 கிராம் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எறா கருவாடு இதை நல்லா தலை வாலெல்லாம் கிள்ளி நல்லா கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 சின்ன தக்காளி, பெருசாக இருந்தால் 1 தக்காளி போதுங்க, உப்பு, கொஞ்சம் சாதா மிளகாத்தூள், கொஞ்சம் கறி மசாத்தூள், மஞ்சத்தூள், தேங்காய் எண்ணெய், இவ்வளோதான் இதுக்கு தேவை. ஈஸி தாங்க, எல்லாம் போட்டு வணக்கி எடுத்தாவே தொக்கு நல்லாயிருக்கும். வெறும் சாதத்தில் சாப்பிட்டுக்கலாம், நம்ம ரசம் சாம்பார் கூடயும் சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் கொஞ்சம் பிசைஞ்சு வச்சிடலாம். எல்லாமே போட்டு போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சிடலாம். வேறு ஒன்றுமே இல்லை. காரம் நிறையா இருக்கிறவங்க மிளகாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. இது 1 ஸ்பூன் சாதா மிளகாத்தூள் தான், இதே காரமாக தான் இருக்கும், அதனால் 20 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உப்பு கொஞ்சம் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ நம்ம இந்த வெங்காயம், கறிவேப்பிலை எல்லாமே இதில் போட்டுடணும். தக்காளியும் போட்டுடணும். கொஞ்சமாக அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கையில் பிசைஞ்சு 5 நிமிஷம் அப்படி வச்சிடணும். நல்லா கையில் பிசையணும். இந்த கருவாடும் தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் சின்ன பவுல் ஆயிடுச்சு. அப்போ தான் நல்லா நம்ம பிசைய முடியும். எல்லாமே பிசைஞ்சு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு நல்லா. இதே கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குங்க, காஷ்மீரி மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். காரம் கம்மியாக இருக்கும், அது கொஞ்சம் காரமாக இருக்கணும்ட்டு தான் சாதா மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சரிங்களா? இப்போது இதே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சும்மா தெளிச்சா போதுங்க, ஊற்றக்கூடாது. ஊற்றி நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். 1/2 நிமிஷம் இந்த எண்ணெயெல்லாம் எடுத்து காய். இப்போ நம்ம கருங்காய் நல்லா 5 நிமிஷம் மூடியாச்சு, அவ்வளோதான். இப்போ ஒரு தவா வச்சுருக்கு, நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தேங்காய் ஊற்றிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி வேணுங்க, அப்போ தான் சாதத்தில் போட்டு பேச சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். எண்ணெய் காயிட்டுங்க. காலையில் கொஞ்சம் கடுகு போட்டு இதெல்லாம் போட்டு, இப்போ நான் வந்து போன வீடியோவில் மட்டன் கட்லேட் போட்டிருந்தேங்க. ஒரு சிலர்லாம் செய்கிறது பற்றி ஈஸியாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதில் ஒரு சிலர் வெஜ்ஜிலையும் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. வெஜ்ஜிலையும் பண்ணாங்க, ஆனால் இதை அரைக்க வேண்டாம். மட்டன் மாதிரி காய்கறியெல்லாம் வேக வச்சு சும்மா பிசைஞ்சாவே போதும். அப்புறம் முட்டைக்கு பதிலாக மைதா மாவு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி அதில் டிப் பண்ணி ப்ரெட்டில் போட்டு பண்ணலாம். சேம் தாங்க, வெஜ்ஜிலையும் பண்ணிக்கலாம். அவங்க கேட்டனாலும் சொல்லுங்க, அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ எண்ணெய் காய்ச்சி கொஞ்சம் கடுகு போட்டுக்கணும். கறிவேப்பிலை நம்ம எதுலேயே போட்டு பிசைஞ்சிருக்கோம். இங்கே வந்து பக்கத்தில் சாம்பார் கொதிச்சுட்ருக்குங்க. முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருக்கு கொதிக்கிறதுக்கு. இந்த 2 கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த நம்ம பிசைஞ்சிட்ருக்கோம்ல, இந்த கூட்டு அப்படியே அதில் போட்டு வேண்டியது. தண்ணியெல்லாம் ஜாஸ்தி ஊற்ற வேண்டாங்க. உப்பு வேணா பார்த்துட்டு கம்மியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு
சிம்மில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா தக்காளி எல்லாம் வெந்து மசிஞ்சு வர்ற அளவுக்கு இந்த கருவாடுமே கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா. அதனால் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா வெந்து இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருங்க, அப்போ தான் நம்ம வந்து சாப்பிடணும். அது வரைக்கும் ஒரு 10 நிமிஷம். இல்லை வேறு ஒன்றுமே பண்ணாங்க, தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஊற்றின போதும், தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாதுங்க, அப்போ தான் கூட்டம் நல்லா ருசியாக இருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் தான் தண்ணி போட்டு இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சரிங்களா. நல்லா சிம்மில் போடுங்க. இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, இந்த கருவாடெல்லாம் வெந்துருச்சு, நல்லா தக்காளி மசிஞ்சு நல்லா கூட்டாட்டம் நல்லா வந்துருக்குங்க. தொக்கு இது சர்விங் பவுலில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெறுமனே சுடு சாதத்தில் பார்த்து சாப்பிட்டுக்கலாம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்குங்க. ஈஸி தாங்க, எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சுன்னா அப்படியே பிசைஞ்சு ஒன்றா போட்டுக்க முடியும். இப்போ நம்ம சாப்பிடலாங்க. நல்லா சிம்மில் போடுங்க, அப்போ தான் தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வெந்துடும். இங்கே சாம்பார் கொதிச்சிட்ருக்கு, இதை வந்து கொதிச்சாச்சு நம்ம தாளிச்சிடலாம் சாம்பாரை. நல்லா கொதிக்குது முருங்கைக்காய் சாம்பார். இதை நம்ம இறக்கி வச்சுட்டு சின்னதாக ஒரு வச்சு வச்சு தாளிச்சிடலாம். சின்ன இப்போ நம்ம இறா கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, சுட சுட சாதத்து கூட இது சூடாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாருமே ஒரு தடவை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரெசிபியோடு இன்னொன்று நாளைக்கு வரேன். ஓகே பாய்.